குஜி மைத்ரி அவர்களே வணக்கம். நம்ம எழுந்து நான் என்று எழுந்து கொண்ட உடனே இந்த உலகம்லாம் எந்திரிக்க வருதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம கண்ணை மூடினோம்னா அந்த உலகம் அங்கதானே இருக்குதுயா? இல்ல, நம்ம சூரியன் வந்து எல்லாம் உங்க மனசுதான் வச்சிருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படியா? சூரியனு சந்திரன் நட்சத்திரம்லாம் இந்த மனசுனாலதான் பிரதிபலிக்குதா, இல்ல நம்ம நம்ம விழிப்பு நிலையை வந்தவங்க எல்லாம் வருதாயா, எப்படி ஆயிரு? நன்றியா. நன்றி. நயினார் முகமது இருக்காரா? ஓகே சார், நம்ம பதில சொல்லிவிடும். இப்போ அவர் கேட்குறாருங்க, நீங்கள் வந்து நானுக்கு வெளியில் சூரியன் இல்லை, அதாவது நம்மளுடைய நான்பாவம் நம்மளுடைய மனத்துக்கு அந்நியமாக சூரியன் இல்லை, உலகம் இல்லை அப்படின்றீங்க. அப்படின்னா நம்ம நனவு நிலைக்கு நம்ம தூங்கும்போது அங்கெல்லாம் இருக்கே அப்படின்றார். இந்த ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நேற்று கூட நம்ம வந்து அவர் நமது அன்பர் கணேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வியில், நான்பாவம் ஆக்சுவலாக என்னங்க? தூக்கத்தில் சப்புன்னு இருக்குங்க, அதுக்குன்னு ஒரு காட்சி கிடையாது, அதற்குன்னு ஒரு காட்சி கிடையாது, அதற்குன்னு ஒரு ஆண் உடம்போ அதுக்குன்னு ஒரு பெண் உடம்போ அதுக்குன்னு கதாபாத்திரங்களோ ஒன்றுமே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. ஒரு விதை வந்து பிரபஞ்சத்தினோட அஞ்சு விதமான சத்து சாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரங்காலத்து ஒரு மரங்களை கொடுக்க போகிறது இல்லை, காய்களை கனிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆயிரங்காலத்து பயிராக ஆயிரம் ஆயிரம் மரங்கள் இங்கே வளரப்போகின்றது இல்லை. அத்தை போல வந்து நான் பாவம் இது வந்து உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய நான் பிரபஞ்சத்தினுடைய சாரத்தை அனைத்தினோட சாரத்தை சூரியன் நம்மக்கிட்ட இருக்கு, நமக்கு அந்நியமாகவே இல்லை. பகல் நேரத்து சூரியன் நமக்கு அந்நியமாகவே இல்லை. ஏன்னா சூரியனை இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறவங்களே யாருங்க? மனுஷன் தானுங்க. இன்னைக்கு இன்சிடென்டலி இன்னைக்கு ஆவணி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி 108 மந்திரம் சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. தியோ யோனக பிரச்சோதயாத்துன்னு வரும். நீ வந்து சூரிய மண்டலத்தை ஒளிர்விக்கிற, எல்லா மண்டலங்களையும் ஒளிர்விக்கிற அந்த ஆகாயத்தில் இருக்கிற சூரியன் மாதிரி என்னுடைய புத்தியானது விழிப்புணர்வை அடையட்டும் அப்படின்றது தான் அந்த மந்திரமே.